நண்பாந்தவர்களே, உங்கள் வீட்டில் மார்க் சரியாக வாங்கலை, அதனால் பிரச்சனை. டென்த்தில் சரியாக மார்க் வாங்கலை, அதனால் லெவன்த்தில் குரூப் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஜென்ரலாகவே என்னுடைய குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவரால் நிறைய சாதிக்க முடியும், என்ன காரணத்தினாலேயோ அது தடையாகுது. இது போன்ற மாணவர்கள் மாணவிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நேரம் இல்லைன்னா நேரம் கிடைக்க போது பல முறை பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ராதா மேடம், கல்யாணி மேடம் திருவள்ளூரில் ஆர்எம் ஜெயின் பள்ளிக்கூடத்தை 1996 தலைமையிட்டு நடத்தி 25 நடத்தினோம். கல்யாணி மேடமுக்கு கிட்டத்தட்ட 60 கல்வித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ், ராதா மேடமுக்கு கிட்டத்தட்ட 50 கல்வித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட 40 கல்வி சாலையை நடத்தக்கூடிய ஒரு அனுபவம். எங்களோடு சேர்ந்து சாய்லட்சுமி மேடம் சேர்ந்துருக்காங்க, ஒரு MMA MPhil அவங்களும் எங்கள் டீமில் சேர்ந்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீராம் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்கள் ஐவரோடு சேர்ந்து பல கல்வியாளர்கள் பல ஆராய்ச்சிகளை இந்த செயல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். இப்பொழுது நாங்கள் 3 விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் முழு பொறுப்பு ஏற்று அதை நடத்தி கொடுக்குறோம். இந்த எபிசோடில் நாங்கள் என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன்னா, நீண்ட நாட்களாகவே இங்கே 3 மனசில் ஒரு புதிர். என்ன புதிர் அப்படின்னா, குழந்தைகளால் படிக்க முடியும், ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு மாணவர் நிறைய மார்க் வாங்குறாரு, இன்னொரு மாணவர் மார்க் வாங்கணும்னு நினைச்சா கூட மார்க் வரல. இதுக்கு என்ன காரணம்? எந்த ஸ்டூடெண்ட்டு கேட்டாலுமே நான் 500-300 தான் வாங்கணும்னு ஒரு குறிக்கோளை படித்தாரு. எல்லாருமே 500-499 மார்க் வாங்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், IIT போய் சேரணும் என்ற ஒரு ஆசையோடு தான் படித்தாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இது தடங்கள் வருதா இல்லையா, அது என்ன காரணம்னு கடந்த 30 நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம். இதற்காகவே நானும் ராதா மேடமும் அமெரிக்காவுக்கு போனோம், இங்கிலாந்துக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம். அங்கே போய் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தோம். உதாரணத்திற்கு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு டூலை அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தோம். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 6-7 தொடர்ந்து நாங்கள் பயிற்சி அடைஞ்சோம். கிளென்டோமன் இன்ஸ்டியூட் பிலடெல்ஃபியாவில் போய் படித்தோம், பேரண்டிங்காக, பேரண்டிங் எஜுகேஷனுக்காக. அது மட்டுமல்ல, கேரல் ட்வெக் போன்ற பெரிய பெரிய ஆராய்ச்சியாளருடைய ப்ரோக்ராம் அங்கே அட்டன் பண்ணோம். இதனுடைய சாராம்சத்தை கடந்த 30 நாங்கள் வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுத்துட்டு வரோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, விஸ்வக்சேனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ரிசர்ச் சென்டர், R&D சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு சொல்லுவாங்க, அதை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். அதன் காரணமாக இன்டெலிஜென்ஸ் இருந்தோம், ஆசை இருந்தோம், பெற்றோர்களுடைய சப்போர்ட் இருந்தோம், நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எதனால் மார்க் வாங்க மாட்டேன்றாங்க, இதை ஆராய்ச்சி செய்து குழந்தைகள் குறைவான மார்க் வாங்கியிருந்தால் கூட அவர்களோடு உட்கார்ந்து என்ன காரணத்தினால இந்த தடங்கள் வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். சில வழிமுறைகளை நாங்கள் மாற்றுறோம். முதல்ல பேரண்ட், ஸ்டூடெண்ட், டீச்சர் இவங்க ஈக்குவேஷன் பார்க்குறோம், கோல்டன் ட்ரையாங்கிள்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த 3 அங்கத்தினர்களில் எந்த இடத்துல பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். 2வது, அந்த குழந்தைகளுக்கு கோல் செட்டிங் இருக்கிறதா, வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க, இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஏனென்றால் கோல் செட்டிங் இருக்க குழந்தைகள் படிச்சிடுறாங்க, அது இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். 3வது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறோம். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், லைஃப் ஸ்டைல் என்றால் என்ன, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு, எத்தனை மணிக்கு படுக்கிறாரு, இன்பிட்வீன் என்ன செய்கிறாரு, அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி அவங்களை ஏற்க வைக்கிறோம். 4வது, லேர்னிங் ஸ்டைல். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விதமான லேர்னிங் ஸ்டைல். சில குழந்தைகள் படம் பார்த்து கற்றுப்பாங்க, சில குழந்தைகள் காது வழியாக கற்றுப்பாங்க, சில குழந்தைகள் செய்முறை பயிற்சி மூலமாக செய்வாங்க, அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். 5வது, அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது,
அந்த ஹேபிட்ஸை புரிந்து கொண்டு என்ன ஹேபிட் இருந்தால் மார்க் வாங்க முடியும், அதோடு சேர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பேட்டர்னை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு 9th, 10th, +1, +2 குறைந்தது இத்தனை மணி நேரமாவது படிக்க வேண்டும் ஒரு ஃபார்முலா இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியலை, அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆக அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பேட்டர்னை சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க ஆட்டிடியூட் சுபாவம்னு சொல்லுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுறது, இந்த ஆட்டிடியூடை மாற்றுறோம், செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வரும். அந்த குழந்தைகளோடு உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன மனசில் இருக்கு, எதை நோக்கி அவங்க பயணித்துட்டு இருக்காங்க, அந்த குறிக்கோளை அடைந்தால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு என்று விலாவரியாக பேசுகிறோம். அது மட்டுமல்ல, அவங்க மனசில் ஒரு இன்னொரு டயலாக், என்னால் முடியும் என்ற ஒரு டயலாக கொண்டு வரணும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது, அதை மாற்றணும். ஆக இந்த வழிமுறைகள் மூலமாக ஒரு ரிசர்ச் சென்டரை கொண்டாந்து, எனவே இதன் மூலமாக நாங்கள் செயல்படுத்தவிருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் லேர்னிங் என்ற அமைப்பு மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு மாற்று பாதையை நாங்கள் எடுத்துக் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நிறைய வாங்குறாங்க பசங்க, அவங்கள இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு அக்கறை இருக்கு, எப்படி அவங்கள உலக அளவில் சாதிக்க வைக்க முடியும், மெமரி இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி மெமரியை கொண்டு வரணும், இந்த பரிமாணங்களில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை வந்து பாருங்கள். மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும், என்ன மார்க் வாங்கினாலும், யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ், வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. இந்த வீடியோடைய அடுத்த சில வீடியோவில் இந்த ரிசர்ச் சென்டரில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதே விலாவரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது குறி இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜை நாங்கள் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.